மொழி ஓர் இனத்தின் வாழ்வியலை பண்பாட்டை வரையறுக்கிறது. மொழி இனத்தின் வரலாற்றை சேமித்து வருங்கால தலைமுறைகளுக்கு வழிகாட்டுகிறது. மொழி இனம் தோன்றி நிலைத்து வாழும் பூர்வகுடி மக்களின் தேசத்தை தேசியத்தை கட்டமைக்கிறது. மொழிதான் உலகெங்கும் தேசங்களை தீர்மானித்து அரசதிகாரத்தை நிறுவுகிற ஆளுமைமிக்க அரசு என பொருள்படும் இறையாண்மை என்ற சொல்லுக்கே அடிநாதமும் ஆகிறது. ஒரு பூர்வகுடி தேசிய இனத்திற்கு அவ்வினத்தின் தாய்மொழியில் அல்லாது இன்னொரு மொழியில்தான் அலுவல், ஆட்சி, கல்வி, தொடர்பு எல்லாம் இருக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவது என்பது அந்த இனத்தை அடிமைப்படுத்துவது என்றே ஆகும். தமிழ்நாடு இந்த நிலப்பரப்பிற்கும் இந்திக்கும் முன்பின் எவ்வித தொடர்பும் இருந்ததில்லை. பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்கிறார் பாரதியார். சிந்து சமவெளி நாகரிகமே தமிழரின் தொன்ம நாகரிகம் என்பதை மறுப்பதற்கு யாரும் இந்தியாவில் இல்லை. அரசியல் சாசனத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் இது இந்துக்களின் நாடு என்பதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்தான் வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதையர்களின் மொழி கூட தமிழ்தான் என்கிறார். இந்த நாட்டை என் நாடு என சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு இனத்துக்கு தான் உரிமை உண்டு, அது தமிழினத்துக்கு மட்டும்தான் என தன் கூற்றை மேலும் வலுவாக சொல்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவில் உள்ள மொழிகளிலேயே மிக மிக பின்பு வந்த மொழி இந்தி. முகலாயர்களிடம் பாரசீகத்துடன் சமஸ்கிருதம் கலந்து பேசியதால் உருவான மொழி இந்தி. வெறும் 500 ஆண்டுகளுக்கு முன் உருவான இந்தியை 1000 ஆண்டுகளாக இம்மண்ணில் நிலைத்து வாழும் பூர்வகுடிகளான தமிழர்களிடம் திணிப்பது என்பது ஆதிக்கமும் அடக்குமுறையும் அன்றி வேறில்லை. இந்தி திணிப்பிற்கு முன்பே ஆரியத்தின் சமஸ்கிருத திணிப்பை வீரியத்துடன் எதிர்த்து சமர்க்கலம் கண்டது தமிழினம். ராமலிங்க வள்ளலாரும் பாம்பன் அடிகளாரும் மதத்துறையில் சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்த்த தமிழ் பெருமக்களாக இருந்தார்கள். அதே சமகாலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆறுமுக நாவலர், விபுலானந்த அடிகள், கதிரவேர் பிள்ளை, நாசி கந்தையா பிள்ளை ஆகியோர் அருந்தமிழ் தொண்டாற்றினார்கள். அக்காலத்தில் வள்ளல் பாண்டித்துறை தேவர் அவர்களால் 4 தமிழ்ச்சங்கம் அமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருந்தும் ஒரு தமிழறிஞர் படை தமிழ்காக்க புறப்பட்டது. ராகவையங்கார், வெங்கடசாமி நாட்டார், திருவிக்கா ஆகியோர் அப்படையின் முன்னோடிகளாக இருந்தவர்கள். மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார், கியாப்பே விஸ்வநாதம், தேவநேய பாவானார் ஆகியோர் தன்னிகரற்ற பெருந்தமிழ் தொண்டாற்றினார்கள். மருத்துவம், உயர்கல்வி, ஆசிரிய பணி என எதுவானாலும் சமஸ்கிருதம் பயின்றிருந்தால்தான் படிக்கவும் பணி செய்யவும் முடியும் என்ற ஆரி ஆதிக்கத்திற்கு எதிராக நம் தமிழறிஞர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். அக்காலத்தில் கல்வித்துறையில் நிலவிய சமஸ்கிருத ஆதிக்கத்தை அடித்து நொறுக்குவதற்காக 1916 ஆண்டில் தனித்தமிழ் இயக்கமாகவே செயல்பட்டார் மறைமலை அடிகள். வடமொழி ஆதிக்கத்தை வேரறுக்க வேண்டி 1916 முதல் 1936-37 காலம் வரை 20 ஆண்டுகளில் அசுர வேகம் பெற்று தமிழர்களிடையே பரவி வளர்ந்திருந்தது தனித்தமிழ் இயக்கம். முன்னதாக தாய்மொழிகளின் அருமையை உணர்ந்த காந்தி தொடக்கத்தில் காங்கிரஸ் இயக்கத்தை கூட அப்படித்தான் கட்டமைத்தார். ஆனால் அதே காந்திதான் இந்தியை பரப்ப வேண்டும் என்ற முடிவோடு நாடெங்கும் இந்தி பிரச்சார சபாக்களை திறந்தார். அதன்படி அன்றைய வெள்ளையர் ஆட்சியின் மதராஸ் மாகாணத்தில் தியாகராய நகரில் 1918 ஆண்டு முதல் இந்தி பிரச்சார சபா தொடங்கப்பட்டது. ரஷ்ய மொழி கற்க விரும்புபவர்களுக்காக ரஷ்ய கலாச்சார மையம் போல, ஆங்கிலத்திற்காக உள்ள பிரிட்டிஷ் கவுன்சில் போல, விருப்பப்பட்டால் கற்றுக்கொள்ள இந்தி பிரச்சார சபாவும் ஒரு அமைப்புதான் என எப்போதும் போல பெருந்தன்மையாக அதை கடந்து சென்றார்கள் தமிழர்கள். ஆனால் காலப்போக்கில் இந்தியை கட்டாயப்படுத்துவதை நோக்கி நகர்ந்தது இந்தியத்தின் ஆதிக்க அரசியல். 1937 ஆண்டு ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சிக்கு வந்ததும் தமிழ் வழி பள்ளிக்கூடங்களில் இந்தியை கட்டாய பாடமாக அறிவித்தார். அதை கண்டு கொதித்தெழுந்த ஈழத்து சிவானந்த அடிகள் ராஜகோபாலாச்சாரியரின் முடிவை எதிர்த்து முதல் தந்தி அடித்தார். ஈழத்தை தாய் நிலமாக கொண்ட சிவானந்த அடிகள் தமிழ்நாட்டில் கரூரில் உள்ள சைவ மடத்தில் இருந்தபடி சைவ பணிகளை செய்து வந்தவர். ராஜகோபாலாச்சாரியாரின் இந்தி திணிப்பு எத்தகைய பேராபத்து கொண்டது என்பதை முன்னுணர்ந்த ஈழத்து சிவானந்த அடிகள் அதை விளக்கி கடிதம் ஒன்றை எழுதி அதை ஆயிரக்கணக்கில் அச்சிட்டு வெளியிட்டு தமிழர் இயக்கங்கள் தலைவர்கள் அனைவரையும் சந்தித்து ராஜகோபாலாச்சாரியாருக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார். இந்தி பொதுமொழியா என மறைமலை அடிகள் எழுதி வெளியிட்ட 30 பக்க அளவுள்ள கட்டுரை ஒன்றையும் ஆயிரக்கணக்கில் அச்சிட்டு பரப்ப ஈழத்து சிவானந்த அடிகள் தலைவர்களை சந்தித்து நிதி திரட்டி வந்தார். தன் முயற்சியின் தொடர்ச்சியாக அவர் ஈரோடு சென்று பெரியார் ஈவேரா அவர்களையும் சந்தித்து கட்டுரை அச்சாக்கத்திற்கு நிதியுதவி கேட்டார். இந்தி ஏன் பொதுமொழியாகாது என்ற மறைமொழி அடிகளின் கட்டுரையை வாசித்து பார்த்த பெரியார் இதற்கெல்லாம் தன்னால் உதவ முடியாது என சிவானந்த அடிகளிடம் மறுத்து அனுப்பிவிடுகிறார். ராஜாஜியின் இந்தி திணிப்பு அச்சுறுத்தலில் இருந்து தமிழெண்ணையை காக்க தன்னால் என்ற காரியமாக மறைமலை அடிகளின் கட்டுரையை அச்சிட்டு வெளியிட இறுதியில் தமிழ்நாட்டு தெருக்களில் பிச்சையும் எடுத்தார் சிவானந்த அடிகள். இப்படி முதல் இந்தி எதிர்ப்பு போரின் சர்வ அதிகாரியாக செயல்பட்டதற்காக பின்னாட்களில் சிறைப்படுத்தப்பட்டார் சிவானந்த அடிகளார். அவரை தொடர்ந்து இந்தி மொழி திணிப்பின் சிக்கலை பொதுவெளிக்கு கொண்டு வந்தது கரந்தை தமிழ்ச்சங்கம். கரந்தை தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து மறைமலை அடிகளும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் அணியமானார்கள். அவர்களின் தனித்தமிழ் இயக்கம்
நாடெங்கும் பொதுக்கூட்டங்கள் தொண்டறிக்கைகளின் வழியே தமிழர்களிடம் இந்தி திணிப்பிற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் பெரும் பங்கு வகித்தது. இந்தி கட்டாய பாடமா என்ற தலைப்பில் நூல் ஒன்றை எழுதி வெளியிட்டார் சோமசுந்தர பாரதியார். இந்தி திணிப்பால் தமிழுக்கு விளையும் கேடுகள் காட்டுத்தீ போல பரவி இந்திக்கு எதிராக போராட்டங்கள் வெகுமக்கள் பங்கேற்புடன் வலுப்பெற்று வளர்ந்தது. அக்காலத்தில் திருச்சியில் வசித்து வந்த கியாப்பே விஸ்வநாதம் 1938 இந்தியை எதிர்த்து மக்களை திரட்டி சென்னை நோக்கி பேரணியாக நடைப்பயணம் தொடங்கினார். நூற்று கணக்கானோருடன் தொடங்கிய அந்த பேரணி ஊர் ஊராக நடந்து சென்று இந்தியை எதிர்த்து பரப்புரைகளில் ஈடுபட்டபடி சென்னையை வந்தடையும் போது ஆயிரக்கணக்கானோராய் திரண்டிருந்தது. பெண்கள் பெருமளவில் பங்கேற்றிருந்த அந்த எழுச்சிமிகு இந்தி எதிர்ப்பு பேரணியில் அன்னைகள் மீனாம்பாள், தர்மாம்பாள், மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். பேரணியில் பங்கேற்றிருந்த பெண்கள் ஒரே விதமான உடையணியை அன்னை மீனாம்பாள் அவர்கள் சோழ சேர பாண்டிய மூவேந்தர்களின் கொடிகளை புடவைகளில் நெய்து கொண்டு வந்து அணிய செய்திருந்தார். போராட்ட குழுவினர் சென்னையில் ராஜாஜியின் வீட்டை முற்றுகையிட்டார்கள். பேரெழுச்சியாக போராட்டங்களும் தமிழ்நாடெங்கும் பற்றி பரவியது. அதுவரை இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்பதால் ஏற்படும் சாதக பாதகங்களை யோசித்துக் கொண்டிருந்த பெரியார் இறுதியில் தானும் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்க முடிவு செய்தார். 1938 இறுதிநிலை இந்திய எதிர்ப்பு போராட்டங்களின் சர்வ அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் பெரியார். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்பும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் பாடலை கேட்டு குடும்பம் குடும்பமாக போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் சாறை சாறையாக கைதாகி சிறை சென்றார்கள். மறைமலையடிகள் தன் மகன் மருமகள் பேரப்பிள்ளைகளுடன் கைதாகி சிறை சென்றார். அப்போது தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பெருந்திரளாக பங்கேற்றார்கள். மொத்தம் 105 பெண்கள் தங்களின் பால்மனம் மாறா பச்சிலங் குழந்தைகளுடன் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து போராட்ட களத்தில் பெரியார் ஈவேராவும் கைது செய்யப்பட்டார். முன்னதாக 15/12/1938 அன்று கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் போராளி நடராசன். சிறை கொட்டடியின் இன்னல்களை எதிர்கொண்டு உடல் நலிவுற்று இருந்த அவர் 30/12/1938 அன்று சென்னை பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரின் உடல்நிலை கவலைக்கிடமான போதும் ராஜாஜியின் காங்கிரஸ் அரசு அவரை விடுதலை செய்யவில்லை. 1939 ஜனவரி 15 மருத்துவமனையில் சிறை கைதியாகவே உயிரிழந்தார் போராளி நடராசன். உலக வரலாற்றில் முதன் முதலாக தாய்மொழி காக்க தன்னுயிர் ஈந்தவர் நம் போற்றுதலுக்குரிய மொழிப்போர் ஈகி ஐயா நடராசன் அவர்கள். அவரைப் போலவே இந்திய எதிர்ப்பு போரில் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட தாளமுத்து உடல்நலிவுற்று 12/3/1939 அரசியல் கைதியாகவே மரணமடைந்தார். அவர்கள் இருவரின் உயிர் தியாகம் தமிழர்களை மேலும் கொதிப்படைய செய்து போராட்ட களங்களை பற்றி எரிய செய்தது. அதன் விளைவாக தமிழர்களின் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது இவ்வளவு வீரியமாக கிளர்ந்து எழுமென தான் எதிர்பார்க்கவில்லை என்றும், தெரிந்திருந்தால் இந்தியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்க மாட்டேன் என்றும் ராஜாஜியே பின்னொரு முறை வருந்தி கூறும்படியானது. அதோடு மதராஸ் மாகாண பிரதம அமைச்சர் ராஜாஜி 1939 பதவி விலகினார். ராஜாஜியை தொடர்ந்து சென்னை மாகாண காங்கிரஸ் அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகினார்கள். உடனே பெரியார் ஈவேரா அவர்கள் அவசர அவசரமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் இந்திய எதிர்ப்பு தீவிர கிளர்ச்சி தற்கால சாந்தியாக சிறிது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டார். போராட்டத்தின் கொதிநிலை குன்றாமல் இருந்த தமிழர்கள் கட்டாய இந்தி நீங்கும் முன்னர் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை ஏன் நிறுத்த வேண்டும் என கேள்வி எழுப்பியதற்கு பெரியார் ஈவேரா அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க பதில் ஒன்றையும் தந்தார். அது, நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை காங்கிரஸ் மந்திரிகளுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அதுபோல் பயன்படுத்திக் கொண்டேனே ஒழிய உண்மையிலேயே எனக்கு இந்தி கட்டாயமாக்கப்படுவதை பற்றியோ அதனால் தமிழ் அழிந்துவிடும் என்பது பற்றியோ கவலை இல்லை என சொன்னார். உண்மையான தமிழ் பற்றும் அதனால் கொண்ட மன வலிமையும் மிக்க வெகுமக்களை உள்ளடக்கிய ஒரு தமிழர் பெரும்படை பின் விளைவுகளை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் தாய்மொழிக்காக ஒன்றுபட்டு முதல் இந்திய எதிர்ப்பு போரை நடத்தியது. விளைவாக தமிழ் வழி கல்விக் கூடங்களில் கட்டாய இந்தி என்ற உத்தரவு தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்படியாக ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்த இந்தி திணிப்புக்கு எதிராக 1937-39 நடந்த தமிழர்களின் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது ஓர் உணர்வார்ந்த அடையாள போராட்டமாக முளைத்து பூத்து கடைசியில் காய்க்காமல் வாடியது என்பதை மறுப்பதற்கில்லை. வெள்ளையர்களால் ஒருங்கிணைந்த இந்நிலப்பரப்பு இந்தியா எனும் நாடாகி விடுதலை பெற்ற பிறகு 1948 மீண்டும் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கும் முயற்சிகள் தொடர்ந்தன. அப்போது அதை எதிர்த்து மீண்டும் போராட்டங்களை முன்னெடுத்தவர்களில் முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் அவர்களும் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களும் முதன்மை பொறுப்பு வகித்தார்கள். அக்காலத்தில் கிளர்ந்தெழுந்த தமிழர்களின் இந்தி எதிர்ப்பு உணர்வை திராவிட இயக்கங்கள் தமது அரசியல் இருப்புக்கான கருவியாக மெதுவாக கை கொள்ள தொடங்கின. தமிழர்களை ஏமாற்ற வேண்டுமானால் தமிழை காப்பாற்றுகிறோம் என சொல்லி கூப்பாடு போடலாம், கூட்டம் சேர்க்கலாம், அதன் வழியே அதிகாரத்தையும் கைப்பற்றலாம் என்ற தந்திரத்தை திராவிடம் அறிந்தே வைத்திருந்தது. மொழிப்பற்று மிக்க தமிழர்கள் திராவிடத்தின் தமிழ் வாழ்க என்ற சதிவலையில்
கூடன நம்பி போய் குடும்பத் தொடங்கினார்கள். 1965 ஜனவரி 26 பிறகு இந்தி கட்டாய ஆட்சி மொழியாகும் என இந்திய ஒன்றியம் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருந்த சட்டவரைவு தமிழ்நாட்டில் மீண்டும் மொழி போருக்கு வழிகோடியது. இம்முறை ஒரு கல்லூரி பேராசிரியர் தன்னந்தனியனாக தான் வகுப்பெடுக்கும் இடங்களிலெல்லாம் மாணவர்களுக்கு மொழி பற்றியும் இனப்பற்றியும் கூடவே போதித்து ஒரு தலைமுறையை மாணத்தமிழர்களாக வளர்த்தெடுத்தார். பேராசிரியரின் இச்செயல்கள் ஆட்சியாளர்களின் காதுகளுக்கு எட்டாமல் இல்லை. அவரை ஓரிடத்தில் நிலைத்து பணி செய்ய விடாமல் திருவையாறு, திருநெல்வேலி, விருதுநகர், திருவெரும்பூர், ஈரோடு, மதுரை, சென்னை, நாகர்கோயில் என தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பணியிட மாற்றல் செய்து அழைக்களித்தார்கள். இதையே வாய்ப்பாக்கி கொண்ட பேராசிரியர் தான் செல்லும் இடமெல்லாம் தமிழ் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டே வந்தார். அதன் விளைவாக 1963 பிறகு ஏற்பட்ட இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை மாணவர்கள் கையில் எடுக்க முழுமுதற் காரணம் அந்த பேராசிரியர் தான். அவரின் சீடர்களான மாணவர்கள் தான் தமிழ்நாடெங்கும் நடந்த மொழி போரின் களத்தில் தளபதிகளாக முன்னால் நின்றார்கள். பெருமை மிகு அந்த பேராசிரியர் வேறு யாரும் அல்ல, ஐயா சி இலக்குவனார் அவர்கள்தான். பிற்கால இந்திய எதிர்ப்பு போரில் இன்றியமையாத இன்னொரு பங்கு தென்மொழி குடும்பத்தாரின் உடையது. 1952 தொடங்கி பாவலரேறு பெருஞ்சித்தினார் நடத்திய இதழின் பெயரே தென்மொழி. பெருஞ்சித்திரனார் அவர்கள் அந்த இதழின் தொடக்க காலத்தில் இருந்தே மொழி உணர்வு மிக்க படைப்புகளை வெளியிட்டு மொழி இனப்பற்றை ஊற்றி வளர்க்கும் அரும்பணியை செய்து வந்தார். இப்படியாக மொழி பற்று மிகுந்திருந்த இளைஞர் பட்டாளம் இந்தி இனி ஆட்சி மொழி என்றதை எதிர்த்து கிளர்ந்தெழுந்தது. ஆயிரத்தி 1963 பின் நடந்த இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியில் மாணத்தமிழர்கள் பலரின் உயிரை குடித்தது இந்திய வெறி. கீழப்படூர் சின்னச்சாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, மாணவர் ராஜேந்திரன், சத்தியமங்கலம் முத்து, ஐயம்பாளையம் வீரப்பன், விராலிமலை சண்முகம், பீலுமேடு தண்டபாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி ஆகியோர் தமிழ் வாழ்க என முழங்கியபடி மொழி காக்க தங்களை மாய்த்து கொண்டார்கள். இளைஞர்கள் மாணவர்களின் பெரும் கொந்தளிப்பை கையாள முடியாமல் தவித்தார்கள் ஆட்சியாளர்கள். பெரியார் ஈவேரா அவர்கள் 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அறவே எதிர்த்தார். போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களை காலிகள் என கொச்சையாக விழித்து அப்போதே சிலரை சுட்டு தள்ளியிருந்தால் போராட்டம் இந்த அளவு பரவி இருக்காது என்றும் வெறுப்பை உமிழ்ந்தார். மாறாக பெரியாரின் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து வந்த திமுகவினர் 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றார்கள். அப்போது தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பில் இருந்த பக்தவச்சலம் தலைமையிலான காங்கிரஸ் அரசு தமிழ் மாணவ போராளிகளின் கிளர்ச்சியை எதிர்கொள்ள முடியாமல் துப்பாக்கிச் சூட்டிற்கு உத்தரவிட்டது. விளைவாக நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சுட்டும் கொல்லப்பட்டார்கள். தமிழர்கள் ரத்தம் சிந்தி மாண்ட இந்த வீரம் செறிந்த போராட்டத்தின் விளைவாக தமிழ்நாடு நீங்களாக பிற மாநிலங்களில் எல்லாம் இந்தி கட்டாயமாக்கப்பட்டது. மாணவர் போராட்டமாகவும் மக்கள் போராட்டமாகவும் பற்றி எரிந்து கொண்டிருந்த இந்தி எதிர்ப்பு களத்தை தன்வயப்படுத்திக் கொள்ள தன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். பிறகு மைய அரசின் அதிகாரத்திற்கு அஞ்சி ஒரு கட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்லை என்று அறிவிக்கவும் செய்து நழுவினார்கள். ஆனால் அதைத் தொடர்ந்து 1967 வந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மறவாமல் தமிழர்களின் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தங்கள் சாதனை போல எடுத்துக்காட்டி அறுவடையும் பார்த்தார்கள் திராவிடர்கள். தமிழர்களின் சிக்கல்கள் தீர்ந்துவிட்டால் தமக்கான அரசியல் இருப்பு மங்கிவிடும் என்பதில் தெளிவாக இருந்து வரும் திராவிடம் இந்தி திணிப்புக்கு எதிரான தீர்வை நோக்கி தமிழ்நாட்டை இன்று வரை இட்டுச் செல்லவில்லை. இந்தி ஆட்சி மொழியாக கூடாது, அலுவல் மொழியாக கூடாது என்றெல்லாம் பேருக்கு கூப்பாடு போடுகிற திராவிடர்கள் இந்தியாவின் மூத்த மொழியும் முதல் மொழியும் இந்திய நிலப்பரப்பு எங்கும் பேசப்பட்ட மொழியுமான தமிழே இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என ஒரு நாளும் கோரிக்கை வைத்ததே இல்லை. ஹிந்தி நெவரென முழங்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய திராவிடர்கள் இங்கிலீஷ் எவரென பெருமையாக தங்கள் மொழிக் கொள்கையில் ஆங்கிலத்தை சேர்த்துக் கொண்டார்கள். அதனால்தான் திராவிடம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த இந்த 55 ஆண்டுகளில் ஆங்கிலம் வளர்ந்து செழித்த அளவிற்கு ஒப்பீட்டளவில் தமிழ் வளரவோ செழிக்கவோ இல்லை. மொழிகளின் தாய்மொழியாகிய தமிழைத்தான் எங்கும் காண முடியவில்லை. தமிழ் வழி கல்வி என்பதே இல்லாமல் ஆகிவிட்டது. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பயன்படுத்தி நீதி கட்சியாக இருந்த திராவிடர் கழகமும் பெரியார் ஈவேராவும் செல்வாக்கும் வளர்ச்சியும் கண்டார்கள்.
1965 நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தால் திமுகவும் அண்ணாவும் வளர்ச்சி கண்டார்கள். ஆனால் இன்று இந்தி எல்லா இடங்களிலும் நுழைந்து விட்டது. ஆரியம் தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள தொடர்ந்து இந்தி சமஸ்கிருத மொழி திணிப்புகளை முழுமூச்சியாக செய்து வருகிறது. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகள், தொடர்வண்டி நிலையங்கள், இந்திய ஒன்றிய அரசு அலுவலகங்கள் என எல்லா இடங்களிலும் இந்தி பரப்பப்படுவதையும் திணிக்கப்படுவதையும் மாநில தன்னாட்சி அதிகாரம் பேசி ஆட்சி செய்த அண்ணாவின் வழிவந்தவர்களால் வேடிக்கை பார்க்கத்தான் முடிகிறது. வெறும் 500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய இந்தியில் இன்று மருத்துவ கல்வி கூட வந்துவிட்டது. ஆனால் 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த தமிழில் இன்று வரை அது சாத்தியப்படவில்லை. 55 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் நினைத்திருந்தால் தமிழில் மருத்துவ கல்வியை எப்போதோ கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் திராவிடர்களுக்கு தமிழ் வளர்ச்சியில் நோக்கமே இல்லை என்பதையும், அவர்களின் தமிழ் வாழ்க முழக்கமெல்லாம் தமிழர்களின் வாக்கை பறிக்க மட்டும்தான் என்பதையும் என்றைக்கு தமிழினம் உணர்கிறதோ அன்றைக்கே எல்லாம் மாறத் தொடங்கும். தமிழ்நாடு என தற்போது பெயரளவில் மட்டும் இருக்கிற இந்நிலப்பரப்பை மீண்டும் தமிழ் நிறைந்த நாடாக்குவதை முதன்மை இலக்காக கொண்டுதான் நாம் தமிழர் கட்சி மக்களின் நம்பிக்கையோடு பயணிக்கிறது. நமக்காகத்தான் நும் நாடு யாதென்றால் தமிழ்நாடு என்றல் என 11ஆம் நூற்றாண்டிலேயே தெளிவாக பாடிவிட்டு சென்றார் இளம்பூரணர்.